வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ஷனில் கால் வந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பையர் 38,809 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆர் அட் 906 இருக்குது. ஒரு 96 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 90 பாயிண்ட் மூமெண்ட்டை தாண்டி எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் லைன், அதுக்கு ஆனால் 39,000 பிரேக் அவுட் பண்ணால் தான் செகண்ட் டாரட் ரீச் அவுட் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா 40,000 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. போனது பார்த்தீங்கன்னா அங்கே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் தொடர்ந்து ஒரு டவுன் சைட் 38,000 வரைக்கும் கூட போச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி கீழே போக முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டோடே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிற கால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தான். இன்றைக்கி நமக்கு ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு பை கால் வந்திருக்கு. வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, மார்க்கெட்டால் எப்படி போக முடியுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. நமக்கு ஜென்ரேட் ஆன கால் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பேக் வரைக்கும் என்ட்ரி பாயிண்டில் ட்ரேடிங் போனது. இப்போ நமக்கு ஃபைனலாக டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பாருங்கள் என்ட்ரி பாயிண்டில் தான் ட்ரேடிங் போச்சு. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மார்க்கெட் ஒரு அப்போசைட் மொமெண்டம், அதில் நமக்கு மார்க்கெட் மேலே வந்ததில் 38,900 பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் 1 ரீச் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு கண்டினியூஸ் பையிங் மொமெண்டம் தான் போச்சு. பட் 39,000 பிரேக் அவுட் பண்ண முடியலை, மார்க்கெட் டவுனில் இறங்கிருச்சு. ஏன்னா பேங்க் நிஃப்டி 39,000 கால் ஆப்ஷன், ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். 38,800 கால் வந்திருக்கு, ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 39,000 கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி. இதில் நமக்கு 128 பை பண்ணலான்னு வந்தது, நமக்கு 164 வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஆப்ஷனில் ஒரு அவுட் ஆஃப் மணியில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆனனுடைய மொமெண்டம் இப்படி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும், டக்குன்னு ஒரு கால் வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த டூலை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.